புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று அழுது புலம்பும் போது ஒன்றை மட்டும் மறவாதே, எதிர்காலம் என்ற ஒன்று உள்ளதை. கொஞ்சம் நம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், புத்தாண்டே வருக அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல புத்தாண்டு வரப்போகுது சார். கடந்த 2 வருடங்களா நாங்க எல்லாம் அடிபட்டு வெந்த நூடுல்ஸ் மாதிரி சின்ன பின்னமாயிட்டோம் சார். இந்த புத்தாண்டு 2022 வருடமாவது எங்களுக்கு நல்லா இருக்கணும். அதற்கு எளிய ஆன்மீக பரிகாரம் வழிபாட்டு முறை சொல்லுங்க சார். நிச்சயமாமா, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக, கடந்த அதாவது நேற்றைய தினம் வந்து மார்கழி மாதம், ஆயில்ய நட்சத்திரம். அடியேனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடையிறதுக்கான எல்லா தகவலும் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் எனக்காக நீங்கள் அனுப்பினீங்க அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு. அதற்கும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவதுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நீ நிச்சயமாக உறுதியாக அனுபவிப்பாய் என்பதை நான் அடிக்கடி சொல்லி வரேன். இப்போ இந்த 2022 நன்மையாக இருக்குமா, நன்மையாக அமையுமா, அதற்கு ஒரு தனி மனிதன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உலகம் எந்த அளவுக்கு சுழலுகிறதோ, உலகத்தினுடைய நியதி எந்த நிலைக்கு இருக்கிறதோ, அதற்கு இணையாக தன்னுடைய சுழற்சியையும் ஒரு மனிதன் நினைத்து கொள்ளும் பொழுது கட்டாயமா காலத்திற்கு ஏற்ப, அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல, அந்தந்த காலகட்டத்தை அறிந்து ஒரு மனிதன் சிறப்பாக செயல்பட்டாலே அவரால் என்ன பண்ண முடியும்னா நிச்சயமா இருக்க முடியும். இப்போ அடிப்படையில் எப்போதுமே பழைய விஷயம் கழியணும், புதிய விஷயம் புகணும். நான் எப்பொழுதுமே பழையன அப்படின்றத சனி பகவானுக்கு ஒப்பிடுவேன். பழையன அப்படின்னா என்னன்னா, நாம் தெரியாமல் செய்த கர்மாவினுடைய தொகுப்பு. அப்போ புதியன அப்படின்றது வந்து சுப சனியினுடைய ஆற்றல் என்பதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ ஒரு தனி மனிதன் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடும் பொழுது, புத்தாண்டிற்கு உரிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, இதுலயே 2 டவுட் வரலாம். தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம், ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடணுமா அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு கேள்விகளும் இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை 1, அதாவது சித்திரையில சூரிய பகவான் உச்சம். இப்போ எண் கணித அடிப்படை அப்படின்றது வந்து மேலை நாடுகளுடைய தொடர்பு. எண் கணித முறையிலும் நம்ம வந்து கிரகங்களை நம்ம வந்து வகுத்து கொடுக்கிறோம். அப்ப எண் கணித முறையில சூரியனுக்கு உரிய ஆளுமைன்னு பார்க்கும் பொழுது 1, புரியுதுங்களா? அப்போ ஆங்கிலத்துல 1வது மாதம் 1வது தேதியும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சூரியனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வருவதனால, இந்த இடத்துல தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் சூரியனுடைய காரகத்துவம் மாறுபடுவதில்லை. தமிழர்களாகிய நம்மளுடைய மரபுகள் இந்த இடத்துல தமிழ் புத்தாண்டில் மாறுபடுகிறது. மேலை நாடுகளிலும் அதே கிரகங்கள், ஆனா வேறு பரிமாணத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாம ஒரு வருடத்தினுடைய புதிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு பழையன நீக்கணும். அப்போ ஒரு வீட்டு தான் நமக்கு முதல்ல முக்கியம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் வீடை பற்றி தான் அதிகம் பேசுறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம் நம்ம வீட்டில் வந்து அசுப சக்திகள் வந்து தேங்கி இருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும் பொழுது வீட்டினுடைய மூலைகள். அப்போ முடிந்தவரை வீட்டில் உள்ள எல்லா மூலைகளையுமே புத்தாண்டிற்கு முதல் நாள் அல்லது அதற்கு முன்னாடி நாளே முடிந்தவரை என்ன பண்ணிடுங்கன்னா கிளீன் பண்ணிடுறது நல்லது. அதே போல வீட்டில் உள்ள வாயில்கள் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருங்க. வாயில்கள் எல்லாம் தொடச்சிட்டு எல்லா வாயில்களுக்குமே, தலைவாயில் மட்டும் அல்லாமல் எல்லா வாயில்களிலுமே மாவிலை தோரணம் வந்து அமைத்துக் கொள்வது நல்லது. அதே போல வந்து புத்தாண்டிற்கு முதல் நாள் நீங்க என்ன செய்யணும்னா, தலைவாசலை வந்து அலங்கார தோரணையோடு, அலங்காரம்னா வாசனை மலர்கள் கொண்டு கஸ்தூரி மஞ்சள் பூசி உங்களால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதல் நாள் நாம வந்து சரி செய்து கொள்றது நல்லதுமா. சோ இப்போதைக்கு நம்ம பழைய விஷயங்களை எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புதியன, அதாவது மாவிலை, அதே போல மூளைகளை சுத்தம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வீட்டில் உள்ள அந்த அதாவது கெடுதலான தீய சக்திகள் சார்ந்த மனநிலை
என்பது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை முதல் நாளே கோமியம் தெளித்து வீட்டை வந்து புனிதப்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்குமா? இது வந்து முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா? ஓகே சார், அப்ப புத்தாண்டு அன்னைக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஓகேமா, அதாவது இப்ப புத்தாண்டு அப்படின்னா எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் பட்டியலை நீங்க தயார் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த புத்தாண்டு என்பது கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பொதுவா கேட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை குறிக்கக்கூடியது நட்சத்திர குறியீடல. இந்திரன் அவதரித்த நட்சத்திரம். இப்ப இந்திரன், இந்திரன் போல் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப இந்திரனுக்கு வாழ்வு கொடுத்தவள் யார் அப்படின்னா மகாலட்சுமி. புரியுதுங்களா? அப்போ மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்குவது எது அப்படின்னா கஜம். கஜம்னா என்ன? யானை. யானையினுடைய முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா, பசுவினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இந்த புத்தாண்டுக்கு நாம் சொல்லக்கூடிய பூஜையின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர கோ பூஜை. அதாவது இந்திரனை போல நாம் வாழ்வை பெறுவதற்கு நாம என்ன பண்ண போறோம்? காமதேனுவினுடைய பூஜையை செய்ய போறோம். இதுக்கு முதல்ல என்னென்ன பட்டியல் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, காமதேனுவினுடைய சிலை ரொம்ப முக்கியமானது, அல்லது படம் இருப்பவர்கள் படத்தை வைத்துக் கொள்ளலாம். கிரகலட்சுமியினுடைய படம். கிரகலட்சுமி அப்படின்றது வீட்டிற்குள்ள நுழையிற வண்ணம் பச்சை நிற புடவையில கிரகலட்சுமி இருப்பாங்க, அந்த கிரகலட்சுமியினுடைய படம். அதற்கப்புறம் வந்து இரட்டை வெள்ளையானை. இரட்டை வெள்ளையானை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. முக்கியமா வலம்புரி சங்கு, நல்ல ஒரு வலம்புரி சங்கு எடுத்துக்கோங்க. வெண்பட்டு எடுத்துக்கோங்க, குறிப்பா அந்த வெண்பட்டுல சிகப்பு நிறம் இல்லாத வெண்பட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது போல எப்பொழுதும் போல மஞ்சள் விநாயகர், எந்த பூஜைக்குமே மஞ்சள் விநாயகர். அதுக்கப்புறம் வந்து நான்கு வாழைப்பூ, முழு வாழைப்பூ நான்கு வாழைப்பூ எடுத்துக்கணும். தர்ப்பை பாய் அல்லது தர்ப்பை புல், தர்ப்பை பாய் இருக்கவா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தர்ப்பை புல் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்வம், துளசி மலர்கள்ல வில்வம், துளசி, வாசனை மலர் எடுத்துக்கிறது நல்லது. வெள்ளி கொலுசு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியம் வந்து பால் பாயாசம் அதிரசம், நைவேத்தியம் வந்து பால் பாயாசம் அதிரசம் எடுத்துக்கணும். லட்டு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுமா. கனிகள் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தியாச்சு, இப்ப நம்ம வந்து ஒரு பூஜை அறையை நம்ம பூஜை செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நான்கு பித்தளை சொம்புகளை எடுத்துக்கோங்க. அந்த நான்கு பித்தளை சொம்புகளிலுமே ஒரு அரை லிட்டரோ இல்ல சொம்புகளுக்கு ஏற்ப பாலை, சுத்தமான பசும்பால் நிரப்புறது நல்லது பாக்கெட் பாலை விட, ஓகேவா? அந்த பசும்பாலை நிரப்பி மாவிலை வைத்து தேங்காயை போல இந்த நான்கு வாழைப்பூவையுமே பூஜை அறையினுடைய நான்கு மூலைகள்ல வைங்க, ஓகேவா? இது எதற்காக அப்படின்னா, கேட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேது உச்சமடையக்கூடிய நட்சத்திரம். வாழைப்பூ அப்படின்றது கேது உச்சத்தன்மை வெளிப்பாடு. அப்படின்னா என்னன்னா, கர்ம வினையினால் ஒரு மனிதன் பூஜை செய்யும் பொழுது கூட எந்த இடையூறுகளும் ஏற்படாமல் அந்த கர்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கு உண்டு. அப்போ நாம நல்ல செல்வத்தை பெறணும்னா அவனுக்கு கர்மா இருக்கக்கூடாது, அப்பதான் மகாலட்சுமி வசியமாவா. அப்ப அந்த தடைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான்கு திசைகள் அப்படின்றது வந்து நமக்கு மிக முக்கியமானது இல்லையா. அதனால நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்திற்கு நான்கு திக்கிலும் நம்ம வாழைப்பூவை என்ன பண்ணிடுறோம், வச்சிடுறோம். பால் எதுக்கு ஊத்த சொல்றேன்னா, சந்திரன் ஒருவனுடைய மனநிலை தான் அந்த நிமிஷத்துல அவனுக்கு எல்லா வெளிப்பாடும் தருது. அப்ப அந்த இடத்துல பாலை நாம வச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய மனநிலை சந்திரன் காரகத்திற்கு அது பரிகாரம் தருகிறது. அதற்கு அடுத்தபடியா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தர்ப்பை பாய் போட்டு அந்த தர்ப்பை பாயில ஒரு பித்தளை பிளேட்ல காமதேனுவினுடைய சிலை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நகைகள், வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே அலங்காரம் செய்யுங்கள். முக்கியமா அதுக்கு ஏலக்காய் மாலை போடுங்க. அதற்கு அருகாமையிலேயே கிரகலட்சுமி படம் வச்சுக்கோங்க. கிரகலட்சுமி படத்துக்கு இருபுறமும் கஜத்தை வச்சிருங்க. இதற்கு முன்பாக என்ன பண்ணணும்னா, ஒரு மணப்பலகை போடணும். அந்த மணப்பலகையில பச்சை அரிசி கோலமாவால, பச்சை அரிசி கோலமாவில் கண்டிப்பா கல்மாவு கலந்திருக்க கூடாது. அதுல வந்து சௌந்தரிய லகரியினுடைய மூன்றாவது ஸ்லோகத்திற்குரிய எந்திரத்தை அந்த மணப்பலகையில வரைஞ்சிடுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியா நாம நைவேத்தியம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருளை தயார் பண்ணிக்கணும். எப்போதுமே முதல் விஷயம் விநாயகர் வழிபாடு. மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க. விநாயகருடைய போற்றிகள், 16 நாமங்கள் சொல்லிய போற்றிகளை வழிபடுங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, காமதேனுவினுடைய போற்றிகளை வில்வத்தை கொண்டு அர்ச்சிக்கல். அதே போல வந்து கிரக லட்சுமி அடுத்து வராங்க, அந்த கிரக லட்சுமிய மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்லது, சரிங்களா? அதாவது நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூச்சித்தே. இது வந்து இந்திரன் வந்து மகாலட்சுமியிடமிருந்து பூரண அருளை பெற்ற அஷ்டகம், இந்திரன் பாராயணம் செய்த அஷ்டகம். கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாளில், கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்கு உரிய நன்னாளில் நாம் மகாலட்சுமியை பூஜித்தோம் அப்படின்னா
உறுதியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கும் அனுஷத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அனுஷம் தான் மகாலட்சுமியினுடைய தன்மை. அப்போ அந்த கேட்டையில நாம அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது உறுதியான நல்ல பலன் உண்டுமா? சரியா, இப்போ நாம வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்றோம். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது தூப தீப ஆராதனை எல்லாமே நம்ம காமிச்சிடுறோம். காமிச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த லைக் இந்த வாழைப்பூ வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வாழைப்பூல உள்ள பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாழைப்பூவெல்லாம் தனியே பிரித்து எடுத்துட்டு அந்த வாழைப்பூ வந்து நீர்ல விட்டுறோம். ஸோ நீர்ல விட்டதற்கு பிறகு அந்த பாலை எடுத்து ஒன்றாக கலந்து நம்ம என்ன செய்யணும்னா வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். இது என்ன செய்யும்னா வீட்டுல உள்ள எப்பேற்பட்ட தீய சக்தியையும் எப்பேற்பட்ட கெட்ட ஆற்றல்களையும் வந்து தீர்க்கக்கூடிய வல்லமையை படைத்தது. ஸோ இதை நம்ம தெளித்ததற்கு பிறகு ஒருவேளை வாஸ்து குறைகள் இருந்தாலும் கூட அவ்வீட்டில் ஒரு சுபிக்ஷமான மனநிறைவை நம்ம பார்க்கலாம். இது முதல் விஷயமா. அதற்கு அடுத்தபடியா பூஜையெல்லாம் முடித்ததற்கு பிறகு இந்த கிரகலட்சுமியினுடைய படம் இருக்கு இல்லையா, படத்தை புத்தாண்டு அன்று பூஜை முடிந்ததற்கு பிறகே நம்ம வீட்டினுடைய தலைவாயில உள்ள பார்த்த மாதிரி மாட்டி வச்சுட்டு தூப தீபாராதனை காமிச்சிட்டு கிரகலட்சுமி தாயே என் வீட்டில் இவ்வருடம் முழுவதும் நிலையாக தங்கி செல்வம் அதே போல வந்து அன்பு பாசம் அனைத்திலும் நீ இருந்து இந்திரன் போல வாழ்வளிப்பாய் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் பொழுது உறுதியாக நிச்சயமாக அந்த வாழ்வை அன்னை அருள்வாள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த புத்தாண்டிற்கு இந்திர கோபூஜை செய்வது மிக சிறப்பு, மிக உத்தமம். மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க குடும்பத்துக்காக தான். ஓகே, யாராவது ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்ங்களா? 1983. ஓகே, தேதி மற்றும் மாதம்? தேதி மற்றும் மாதம் சார், உங்க டிவி கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்க, நம்ம நல்லா தெளிவா பேசலாம் சார். சொல்லுங்க, 83rd வருடம். ஓகே, தேதி மற்றும் மாதம்? 1983 பிறந்த மேடம். சரி, மார்கழி மாசம் 24 தேதி பிறந்த. சரி சார். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் தெரியுங்களா? நீங்க டிவி மியூட்டே பண்ணலையே சார். டிவி மியூட்ல வச்சீங்கன்னா நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும் சார். ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. கும்ப ராசி, கதை நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கும்ப ராசிக்கு நல்ல பலன் இருக்கா? சூப்பரா இருக்கும் சார், கவலையே படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கமா? வணக்கம். வணக்கம். நீங்க என்னமா ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை சம்பாத்தியத்துக்கு என்னமா பண்றீங்க? சரிங்கம்மா, முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பேச்சில் தயக்கம் இருக்கக்கூடாது, தைரியமாக பேசணும். வார்த்தைகளில் வந்து குளறுபடி இருந்தாலே மன ரீதியாக நாம் நல்ல செயல்களை செய்யாத ஒரு நபராகிறோம். அதனால வந்து நல்ல குணங்கள் வரும்பொழுது வார்த்தையில தெளிவு இருக்கும். முதல்ல நீங்க வந்து உளவியல் ரீதியா உங்களுடைய எழுந்திருக்கக்கூடிய நேரம், நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய தன்மை, ஆன்மீக ரீதியான தொகுப்பு, ஆன்மீகத்தை கேட்டா மட்டும் பத்தாது, அதுல என்ன இருக்கு என்பதை அடிப்படையில் புரிந்து அதை செயல்படுத்த தொடங்குகமா, அதுக்கப்புறம் நம்ம நேரத்தை பற்றி காலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு நல்லா இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு பொதுவாக நரசிம்மர் வழிபாட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல பண்ணுங்க, மாற்றங்கள் கிடைக்கும். மாற்றம் கிடைத்ததற்கு பிறகு ஜோதிடம் கேள்வியை கேளுங்க. வாழ்த்துக்கள், நன்றி சார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பூஜையை நாங்க என்ன நேரத்துல பண்ணணும் சார்? நிச்சயமாமா, அதாவது பொதுவா ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமையில கேட்டை நட்சத்திரத்துல வந்து நமக்கு வந்து உதயமாகிறது. பொதுவாக வந்து காலையில 7:30 to 8:30 எட்டரை மணிக்குள்ள இதை செய்யறது நல்லது. பொதுவாக 7 to 8 என்பது குருஹோரை, புரியுதுங்களா? பொதுவாக காமதேனுவை குறிப்பது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதியினுடைய ஸ்வரூபம் தான் இந்த கோமாதா. அப்போ கோமாதாவை நாம் குருவினுடைய அம்சம், குரு அப்படின்னா என்னன்னா விடுதலை, அதாவது பாவச்செயலை நீக்கக்கூடிய தன்மை தான் குருவிற்குரிய காரகம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள், அற்புதமான ஒரு உயிர், அனைத்து ஆற்றல்களையுமே தன்னகத்தை வைத்திருக்கிற ஒரு தேவி அப்படின்னா
அது காமதேனு மட்டும்தான். அப்ப அந்த இடத்துல குரு ஹோரையில நாம இதை வழிபடும் பொழுது நிச்சயமா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கேது உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா, இந்த கேதுவினுடைய ஆளுமையில முதல் தரமானது யந்திர மந்திர வழிபாடு. அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த பூஜையில சௌந்தரிய லகரியினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு பெண் அந்த மூன்றாவது ஸ்லோகத்தை அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு குறிப்பா குரு ஹோரைக்கு முன்பாக அவள் வரையும் பொழுது அல்லது குரு ஹோரையில் வரையும் பொழுது இயற்கையிலேயே மந்திர ஜபம் அல்லாத ஆகாஷனத்தன்மையை பெறுது. இது முதல் விஷயம். அது மட்டும் அல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து மந்திர சித்திக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம். அப்போ இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய விநாயகர் போற்றி காமதேனு போற்றி மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு பெண் படிக்கும் பொழுது அல்லது ஒரு குடும்ப தலைவன் படிக்கும் பொழுது இயற்கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆயிரம் மடங்கு பலன். ஒரு முறை அஷ்டகத்தை படித்தால் ஆயிரம் மடங்கு படித்த பலனை அது நமக்கு அருள்கிறது என்பதும் அடிப்படையான உண்மையாகிறது. அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளை இந்த பூஜைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நாம் எப்படி மகாலட்சுமி பூஜை செய்து அது மக்களுக்கு தெரியும், அதுல வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஒரு விஷயத்திலும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக வருடப்பிறப்பன்று பழைய நகைகளோ பழைய வெள்ளி பொருளோ இருந்துச்சுன்னா அதை மாற்றி புதுப்பித்து புதிய பொருளாக அன்றைய நாளுக்குள்ள நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பொருள் சேர்க்க இருப்பதனுடைய வெளிப்பாடை கேட்டை நட்சத்திரத்தினுடைய ரகசியம் தெரியும். ஆக ஆங்கில புத்தாண்டினுடைய பூஜை அப்படின்றது 7-8:30 காலை செய்வது மிக மிக நன்று, மிக மிக உத்தமம். இதுல ஒரே ஒரு இந்த புத்தாண்டுல நீங்க செய்யக்கூடாததுன்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிந்தவரை தலைவாசலுக்குல விளக்கேற்றி வைக்காதீங்க. தலைவாசல் இருபுறமும் மாடம் இருந்துச்சுன்னா மாடத்துல ஏற்றி வைங்க, தரையில தயவு செய்து ஏற்றி வைக்க வேண்டாம். அதே போல இந்த புத்தாண்டு வழிபாட்டுல முடிந்தவரை வெண்கடுகு சேர்க்காமல் இருப்பது நல்லது. எல்லாருமே நல்ல ஆகாஷனத்தன்மை வரும்னு வெண்கடுகு போடுறாங்க, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். பட் வெண்கடுகை முடிந்தவரை இதுல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புத்தாண்டு அன்று உணவு தானம் அளிக்கக்கூடியது பொதுவான விஷயம். அந்த புத்தாண்டுல கேட்டை நட்சத்திரத்துல ஒரு உறுதியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கேட்டை என்பது கேது, கேதுதான் தடையை கொடுக்கறது. அன்னையிலேருந்து என்ன உறுதி எடுத்துக்கணும்னா, காலையினா காகத்துக்கு உணவளிக்கிற, இரவுனா பைரவருக்கு உணவளிக்கிற, இந்த ரெண்டு செயலை நான் செய்யறேன்னு அந்த சங்கல்பம் நம்ம எடுத்துட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் அந்த புத்தாண்டு நமக்கு நல்ல பலனையே கொடுக்குமா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். மார்கழியில வந்து இருபுறமும் வாசல்ல வந்து நாங்க விளக்கேத்தி வைப்போம், ஏன் அதை ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதாவதுமா படி அப்படின்றது வந்து கேதுவை குறிப்பது, விளக்கு அப்படின்றது வந்து சூரியனுடைய குறிப்பது. அப்போ ஒரு படியில வந்து விளக்கேற்றும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா சூரியன் கேது இணைவு உருவாகுது. அதாவது நாம சரின்னு ஏற்றி வைக்கக்கூடிய அந்த படி விளக்கு கூட, ஏன்னா யூடியூப்ல 99% இந்த சரி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க, அது மிகப்பெரிய தவறு. அதனாலதான் அந்த காலத்துல ஒரு மனிதன் தலைவாசலுக்கு இருபுறமும் இரு ஜன்னல்கள் இருக்கும், இரு மாடம் இருக்கும், இரு ஜன்னல்களும் இரு மாடங்களும் இரண்டு கண்கினை போல. அதனாலதான் சிவபெருமான் தலையில சூரிய சந்தி ஸ்வரூபம் இருக்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்படின்னா என்னன்னா சூரியன் அப்படின்றது பித்ரு, சந்திரன் அப்படின்றது மாத்ரு. பித்ரு மாத்ரு தோஷம் இயற்கையிலேயே பரிகாரம் ஆகணும்னு தான் தலைவாசலுக்கு இருபுறமும் மாடம் அமைத்து, அதுவும் கேதுவாலதான் வருது. கேது என்பது பள்ளம். அப்போ பள்ளம்னா என்ன, மாடத்தை வந்து பள்ளமாக குழியாக அமைத்திருப்பார்கள், அதற்குள்ள விளக்கிறேன். இன்னைக்கும் நிறைய ஆலயங்களை நீங்க பார்க்கும்பொழுது அதே தன்மையில தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த தலைவாசலுக்கு இருபுறமும் நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக ஒரு மாடம் அமைத்து விளக்கேற்றும் பொழுது மட்டுமே அது உறுதியான பலனை கொடுக்கும். தயவு செய்து தரையில் அதுவும் உப்பு தீபம் என்னென்னவோ சொல்றாங்க, சோ அந்த மாதிரி வந்து நீங்க தலைவாசல்ல அதுவும் படியில ஏற்றுவது கட்டாயமாக பித்ரு தோஷத்தை கொடுக்கும், அந்த வீட்ல அது பெரிய மாற்றத்தையும் கொடுக்காதுமா? தெளிவான விளக்கம். அதான் அவரு கீழ் பெரும் பள்ளத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லீங்களா சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சரி, இப்ப வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பயம், ஓமைக்ரான், இதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இது இருக்குமா? அதாவதுமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கேது அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுடைய தன்மையில காற்று தத்துவத்துக்கு போறாரு. அதே போல வந்து ராகு என்பவர் நெருப்பு தன்மைக்கு வராரு. சரிங்களா, இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல இப்போ கேதுவுடைய ஒரு நோயை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கறது யாருன்னா கேதுதான். அப்போ என்னன்னா கேதுவுடைய ஸ்வரூபம் வந்து வைரஸ் கட்டிகள், புரியுதுங்களா? அதே போல நம்ம உடல் சார்ந்த மூட்டுகள். அப்போ இந்த 2022 ஒரு மனிதர்கள் தன்னுடைய உடல்நிலையை சரியா பாத்துக்கணும் அப்படின்னா காய்ச்சல் அம்மை நோயின்னு நமக்கு வந்துட்டு போச்சு இல்லையா, அந்த மாதிரி அம்மை நோய் சார்ந்த உடல் கட்டிகள் உடல் வீக்கத்தை
தரக்கூடிய நோய்களை வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த வருடம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சார், பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு விளக்கம் சொல்றேன்னு சொல்லுங்க சார். நிச்சயமாமா, அதாவது பொதுவாக கேதுவினுடைய காரகத்தை குறைப்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடுதாம்மா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விநாயக பெருமானுடைய கோவில்களில் இது மாதிரி வைரஸ் பாதிப்புகள், அதே போல நாம சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் சொல்லியிருக்க புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த வைரஸ், இதனுடைய தாக்கம் குறையணும்னா எப்போதுமே ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது மது என்று சொல்லக்கூடிய தேன். தேன் அபிஷேகம் விநாயக பெருமானுக்கு செய்தோ அல்லது நரசிம்மருக்கு செய்தோ நாம் பருகும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்வினையிலிருந்தும் நமக்கு அது ஒரு விடுதலையை கொடுக்கும், அது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், அவருடைய பேரம்மா? பேர் வந்து அஸ்வத் ராஜு. டேட் ஆஃப் பர்த் 29 April 1994. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் ஹலோ சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. கேகை நட்சத்திரம் ரிச்சிக ராசி. ஓகே, லக்னம் வந்து ரிஷப லக்னம். ஓகே, என்னம்மா கேக்குறீங்க இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? வணக்கம், ஆக்சுவலி ஹெல்த் வந்து என்ன மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்குதுமா? அருகாமையில அம்பாளுடைய ஆலயங்கள் இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. இந்த பௌர்ணமி திருநாள்ல அம்பாளுக்கு வந்து கோவில் அர்ச்சகரை கொண்டு பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்து அங்க வரவாளுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்க. கட்டாயமா அதனுடைய தாக்கத்தை வந்து அது குறைக்கும். அதிகப்படியா காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய வழிபாடு மகனுக்காக எடுத்துக்க சொல்லுங்கம்மா, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமாமா, இப்ப நம்ம இந்த புத்தாண்டு பற்றின பூஜைகள் நாம சொன்னோம். இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் சொன்னேன். சோ இதுல குறிப்பா கிரகலட்சுமியின் படத்தை தலைவாயில மாட்டணும். அதே போல இதுவரையும் வெள்ளை கஜம் இல்லாதவர்கள் ஒருவேளை கிடைக்கலனா கூட வேற கஜம் இருந்தா வாங்கிக்கோங்க. அதை வந்து வரவேற்பறையில வச்சுடுறது நல்லது. அது அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் மாலை அப்படின்றத நீங்க வந்து பணப்பெட்டகத்துல வச்சுக்கலாம். அதே போல இந்த வருடம் இந்த காமதேனு பூஜையை செய்யறவா ஒவ்வொரு மாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மறக்காம அந்த காமதேனு பூஜையை வருடம் முழுவதும் செய்யுங்கள். கட்டாயமா புத்தாண்டு அன்னைக்கு பழைய பொருளை மாற்றி புதிய பொருளை எடுத்து வைப்பது மிக மிக நல்லது. மகாலட்சுமி அஷ்டகத்தினுடைய பாராயணத்தை ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரத்திலும் செய்வது மிக மிக உத்தமமான பலனை கொடுக்கும். முடிந்தவரை சுவாமிநாத சுவாமி ஆறுபடை வீட்டில் சுவாமிமலை முருகன் பெருமானம் போயிட்டு இந்த வருடத்தில் மக்கள் புத்தாண்டினுடைய வழிபாட்டு திருத்தலமாக வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குமா. அற்புதம் சார், நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றிகள்மா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாயிலாக மற்றும் வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். எப்போதும் போல ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்கிறது. ஸோ ஆன்லைனில் உங்களுடைய ஜோதிட தீர்வுகளை அடியேனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள்.